வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவின் 10வது நாளை முன்னிட்டு பாணாசுரனை தேவி பகவதி வதம் செய்யும் பரிவேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவில் பிரசித்தி பெற்ற முக்கிய தலங்களுள் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலும் ஒன்றாகும். இக்கோயில் நவராத்திரி திருவிழா கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளி குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து பரிவேட்டைக்கு புறப்பட்ட அம்மனுக்கு பாரம்பரிய முறைப்படி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அங்கிருந்து அம்மன் ஊர்வலம் விவேகானந்தபுரம், சுவாமிநாதபுரம், பழத்தோட்டம், பரமார்த்தலிங்கபுரம் வழியாக மகாதானபுரம் காரியக்கார மடத்தை அடைந்தது. அங்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அங்கிருந்து நரிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள பரிவேட்டை மண்டபத்தில் பாணாசுரனை அம்பு எய்து வதம் செய்தார் பகவதி அம்மன். இந்த காட்சியை திரளான பக்தர்கள் கண்டுகளித்து அம்மனை தரிசனம் செய்தனர். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.